டெண்டக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். தமிழகத்தின் பாரம்பரிய ரயில் நிலையங்களில் ஒன்றான போத்தனூர் ரயில் நிலையம் தற்போது கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் வகையில் 2வது ரயில் முனையமாக மாறும் சூழல் உருவாகியுள்ளது. புறக்கணிக்கப்பட்ட போத்தனூர் ரயில் நிலையம் புத்துயிர் பெறுவதற்கு காரணம் என்ன? அதனுடைய மறக்கப்பட்ட சிறப்பம்சங்களை நிறைவு கூறுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தெற்கு ரயில்வேயில் சென்னை ராயபுரம் திருச்சிக்கு அடுத்தபடியாக 3வது பழமையான ரயில் நிலையமாக திகழ்கிறது கோவை போத்தனூர் ரயில் நிலையம். 1862 ஆண்டு அமைக்கப்பட்ட போத்தனூர் ரயில் நிலையம் கொங்கு மண்டலத்தின் முதல் ரயில் நிலையம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் இந்த ரயில் நிலையத்தில் மொத்தம் 5 நடைமேடைகள் உள்ளன. போத்தனூர் ரயில் நிலையத்தில் இடவசதி கோவை மத்திய ரயில் நிலையத்தை விட பல மடங்கு அதிகம். போத்தனூர் ரயில் நிலையத்தை 2வது ரயில் முனையமாக மாற்றி அமைத்தால் இட நெருக்கடியில் திணறும் கோவை மத்திய ரயில் நிலையம் சற்று மூச்சுவிட்டு இயல்பான நிலைக்கு திரும்பும் என்கின்றனர் போத்தூர் ரயில் பயனாளர்கள் சங்கம். ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கு, ரயில்வே ட்ரைனிங் சென்டர் இருக்கு, சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் அதனுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்கு, ரயில்வே இன்ஸ்டிடியூட், ரயில்வே ஸ்கூல். ஆக்சுவலா சொல்ல போனா போத்தூர் ரயில்வே ஹப். அதனால தான் பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த இடத்தை செலக்ட் பண்ணி அவங்க ரயில்வே ஸ்டேஷனை உருவாக்கினாங்க. போத்தனூர் ரயில் நிலையம் அம்ரித் திட்டத்தின் கீழ் 24 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது. 100 வார்டுகள் கொண்ட மாநகராட்சி, புறநகர பகுதிகள் என மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் போத்தனூர் ரயில் நிலையத்தை எளிதாக அடைய முடியும். எனவே கோவை மத்திய ரயில் நிலைய சந்திப்பில் உள்ள வசதிகளைப் போல 2வது சந்திப்பு முனையமாக போத்தனூர் ரயில் நிலையத்தை மாற்றினால் போக்குவரத்து நெரிசல் குறையும். ஜனத்தொகை அதிகமாயிருது. கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு வெளியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்டேட் பேங்க் ரோடாகட்டும் அல்லது சென் மைக்கேல் ஸ்கூல் ரோடாகட்டும் இரண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரோ ரோடா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு உள்ளே வெளியே இரண்டு பக்கத்திலுமே நெருக்கடி உள்ள காரணத்தினால மக்கள் வந்து செல்வதற்கு பயணிகள் வந்து செல்வதற்கு மிக கடுமையா இருக்கு. அந்த கட்டத்தில் தான் நாம யோசனை பண்ணோம். ஏற்கனவே போத்தனூர் ரெடிமேட் ஒரு ஸ்டேஷன் இருக்கு, இங்க 5 பிளாட்ஃபார்ம் இருக்கு, 8 லைன் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த டிராக்கை ஏன் பயன்படுத்த கூடாது? சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் எழும்பூர் என இரு முனையங்கள் உள்ளது போல கோவையிலும் போத்தனூர் மற்றொரு முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அண்மையில் கூறியுள்ளார். இதன் மூலம் இரட்டை முனையங்கள் உள்ள நகரமாக கோவை மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. போத்தனூர் ரயில் நிலையத்தை கோவை மாவட்டத்தின் 2வது ரயில் முனையமாக மாற்றுவது கோவை மாவட்டம் ரயில் சேவையில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக எழும் குற்றச்சாட்டை போக்குவது மட்டுமின்றி மாவட்டத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்பதில் சந்தேகம் இல்லை. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.